காசி அப்படின்றது ஒரு வட்டார மொழி. மேகாலயாவில் பழங்குடியின மக்களுக்குள்ளார பேசுகிற ஒரு மொழி தான் காசி. அந்த காசி மொழியில் நோ அப்படின்னா குதிக்கிறது, கா அப்படின்னா ஒரு பொண்ணு, லிக்காய் அப்படின்றது அந்த பொண்ணோட பேர். இது மூணும் சேர்ந்தது தான் நோக்காலிக்காய். நோக்காலிக்காய் அப்படின்ற ஒரு ஃபால்ஸ் மேகாலயாவில் இருக்குங்க. ஏன் அந்த பொண்ணு அங்கேருந்து குதிச்சுது அப்படின்ற ஒரு சோகமான ஒரு கதை உங்களுக்கு தெரியுங்களா? அந்த ஃபால்ஸ் எங்கே இருக்குது, எப்படி அந்த ஃபால்ஸுக்கு போகணும், எதனால் அந்த ஃபால்ஸ்க்கு வந்து நொக்காலிக்காய் அப்படின்னு சொல்லி பேர் வந்தது அப்படின்றத வாங்க இந்த வீடியோக்குள்ளார பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேகாலயா வந்திருக்கோம். எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன், நம்ம சேனல்லே லாஸ்ட்டாக மேகாலயா பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கோம். டூர் பிளான் எப்படி போகிறது, பிளான் அண்ட் பட்ஜெட்லாம் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க நம்ம சேனல்லே வீடியோ இருக்குது, போய் பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்க்கும் போடுறேன், அதை போய் பாருங்கள். வாங்க, இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷன், எல்லாருமே பார்த்துட்ருப்பீங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ ஒரு ஃபால்ஸு, இந்தியாவிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்து உயரமான ஒரு ஃபால்ஸு. வேர்ல்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா டாப் 5 இந்த ஒரு ஃபால்ஸ் இருக்குது, டாப் 5th ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி ஒரு ஃபால்ஸ் இருக்குது, அப்படி ஒரு ஃபால்ஸுக்கு ஒரு இருண்ட வரலாறு இருக்குது. வாங்க, அது என்ன எப்படி வழக்கமான ஒரு பிளான் வாங்க பார்க்கலாம். ஹலோ, ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சேலம் ஒண்டர்ஸ். நம்ம சேனலில் ரெகுலராக ட்ராவலிங் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம், எல்லோரும் பார்ப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் தென் நம்ம சேலம் ஒண்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நொக்கலிக்கை ஃபால்ஸ் சிறபூஞ்சியில் ஒரு மெயினான ஒரு பிளேஸுங்க. சிறபூஞ்சிலேருந்து ஜஸ்ட் ஒரு 7 to 8 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். நீங்கள் மேப்பில் போட்டிங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக அங்கே இருக்கிற ஒரு ரெசார்ட் வரைக்குமே உங்களை கூட்டிகிட்டு போயிடும். அந்தளவுக்கு ஒரு ஈஸியாக அக்சஸபிளான ஒரு ஏரியா தான். நம்ம எப்பயுமே பைக் ரைட் பண்ணுறப்ப இந்த மாதிரி வீடியோஸ் எடுக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயந்தான். யூஷுவலாக வந்து நிறைய பிளாக்ஸ் பண்ணுறது, நிறையா இந்த லொக்கேஷன் போயிட்டு வீடியோஸ் எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். ஏன்னா கரெக்டான லைட்டிங் இருக்கணும், கரெக்டாக நம்ம வீடியோ எடுக்கிறது வந்து கரெக்டாக இருக்கணும், அது நம்மளை கிளாரிட்டியாக எடுக்கணும், அந்த மாதிரி நிறையா நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் பார்க்குறப்ப தான் நமக்கு தெரியுது சினிமாவில் ஒரு சாங் எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. நம்ம அதை ஈஸியாக ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறோம். ஒரு 5 நிமிஷம் பாட்டை வந்து டக்குனு எழுந்திரிச்சு ஏதாவது நம்ம வெளியில் போகிறது இல்லை அப்படின்னா ஃபோன் நோண்டுறது, அந்த மாதிரி நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறோம். பட் அந்த சாங்கை எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மாதிரி லொக்கேஷன்ஸ்லாம் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரியலாக நாம் வந்து அந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறப்ப தான் நார்மலாக இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுக்கிறோம். அதுக்கே நம்ம இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. பட் அப்போ அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கணும் பார்த்தீங்கன்னா. இந்த நொக்காலிக்கா ஃபால்ஸில் வந்து உங்களுக்கு கயல் படத்தில் ஒரு சாங் வரும், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பறவையாக பறக்கிறோம் அப்படின்ற சாங்கில் இந்த ஃபால்ஸ் வந்து அந்த கொற்ற இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கே போய் எடுத்திருப்பாங்க. நீங்கள் அந்த சாங் பார்க்கல அப்படின்னா இன்னொரு டைம் போய் பாருங்கள். நாங்கள் அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். சிறபூஞ்சிலேருந்து மேக்ஸிமம் ஒரு 1/2 hour நீங்கள் மெயினாக அந்த சைட் சீயிங் பிளேஸுக்கு வந்து ரீச் ஆகிடலாம். பைக்கில் அந்த கேபு நிறையா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் போய்க்கலாம். இந்த நீர்வீழ்ச்சியோட உயரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி 340 meters இருக்குது, 1200 feet அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த நீர்வீழ்ச்சி தான் இந்தியாவிலே மிக உயரமான நீர்வீழ்ச்சி, உலகிலே 5வது உயரமான நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்லி இந்த நீர்வீழ்ச்சி வந்து சொல்கிறாங்க. ஒரு சோகமான கதை இருக்குது இந்த நீர்வீழ்ச்சிக்கு அப்படின்னு சொல்லி நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படின்னா, இந்த வில்லேஜில் லிக்காய் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு கல்யாணம் நடக்குது, கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையும் பிறக்குது, ஒரு பெண் குழந்தை பிறக்குது. கொஞ்ச நாளில் அவங்களோட கணவர் வந்து இறந்துடுறாங்க. கணவர் இறந்த பிறகு குழந்தைய தனியாகவே அவங்க பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க குடும்பம் வந்து ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பம், அதனால் அவங்க வேலைக்கு போக வேண்டிய கட்டாயத்தில் இருந்திருக்கு. அவங்க வேலைக்கு போயிட்டே குழந்தையும் பார்த்துருந்துருக்காங்க, அது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு அவங்களுக்கு. என்னென்னா வேலைக்கு போயிட்டு குழந்தையும் பார்த்துக்க முடியல. ஸோ அவங்க குழந்தைக்காக இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஆஸ் யூஷுவல் அவங்க வேலைக்கு போகிறது என்ன, அப்புறம் வீட்டுக்கு வந்தால் அந்த குழந்தைய பார்த்துக்கிறது அப்படின்ற மாதிரியே இருந்திருக்காங்க. இது வந்து அவங்களோட 2வது கணவருக்கு வந்து கொஞ்சம் ஒரு பொறாமை அப்படின்ற மாதிரி சொல்லலாம், அந்த மாதிரியே இருந்திருக்கு. இவங்க வந்து ரெகுலராக வந்து அந்த குழந்தை மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறத அவர் வந்து ஒரு பொறாமையின் காரணமாக ஒரு வெறுப்பாகவே இருந்திருக்காரு. ஒரு நாள் லிக்காய் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலைக்கு போயிட்டாங்க. ஈவினிங் வரப்போ அவங்க வீட்டில் மாமிசம் செஞ்சு வச்சுருந்துருக்காரு அவங்க வீட்டுக்காரரு.
அவங்க ஏற்கனவே ரொம்ப டயர்டாக பசியில் இருக்கிறதுனால அதை நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்டுட்டு அவங்க வெத்தலை போட வெத்தலை புட்டியை வந்து திறக்கிறாங்க. அப்போ வந்து பக்கத்தில் வந்து சம் கைவிரல்கள் வந்து பார்க்குறாங்க. அது பார்க்குறப்பயே தெரிஞ்சிடுச்சு இது வந்து நம்ம குழந்தையோட கைவிரல் தான் அப்படின்ட்டு. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு முடிவுக்கு வராங்க, என்ன அப்படின்னு இங்கே என்ன நடந்திருக்கும், நம்மளோட குழந்தைய வந்து அவன் வந்து கொன்று அவன் வந்து சமைச்சிருக்கான், அதை நம்ம தெரியாமல் சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு அப்போ தான் அவங்க வந்து புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. புரிஞ்சிக்க ஆரம்பிச்சுட்டு அவங்களுக்கு என்னன்னே தெரியல, என்னென்னா தான் குழந்தைய வந்து நம்ம சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி எப்போ அவங்களுக்கு தெரிய வருதோ அப்போ வந்து அவங்களால அதை ஒரு ஜீர்ணிச்சிக்கே முடியல அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஒரு பைத்தியம் முடித்த மாதிரி ஒரு எல்லைக்கு போகிறாங்க. சோகம், வருத்தம், துர்க்கம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுக்காக சேர்ந்து ஒரு பைத்தியம் முடித்த மாதிரி ஓடி போய் அந்த நீர்வீழ்ச்சியில் உளுந்து செத்துடுறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நொக்காலிக்காய் ஃபால்ஸ் அப்படின்றதுக்கு பேருக்கு உண்டான காரணமே இதுதான். அந்த பொண்ணு வந்து மேலேருந்து கீழே விழுந்து இறந்துடுறாங்க. நான் முன்னாடியே சொன்னேன், நவ் அப்படின்னா குதிக்கிறது, கா அப்படின்னா ஒரு பொண்ணு, லிக்காய் அப்படின்றது உளுந்து குதித்தாங்க பார்த்திங்களா, அந்த பொண்ணு தான். ஸோ அதனால தான் இந்த ஃபால்ஸோட பேர் வந்து நொக்காலிக்காய் ஃபால்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி வந்து நாங்கள் கேள்விப்பட்டோம். ஆக்சுவலாக எங்களுக்கு முன்னாடியே தெரியாது, அங்கே போய் தான் இந்த ஸ்டோரி கேள்விப்பட்டோம். அதுக்கப்புறம் விக்கிபீடியாவில் பார்த்தோம், அதுக்கப்புறமே நிறைய வீடியோஸில் பார்த்தோம். உண்மையாலுமே ஒரு சோகமான வரலாறு, ஒரு அழகான ஒரு ஃபால்ஸுக்கு பின்னாடி இப்படி ஒரு சோகமான வரலாறு இருக்கிறது உண்மையாலுமே ஒரு வருத்தத்துக்குரியது தான். வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், அந்த ஃபால்ஸ் கொட்டுற இடத்துக்கு போகலாம், அதுக்கு வழி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்படி தான் நீங்கள் போகணும், ஆனால் ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் நீ போகிற மாதிரி இருக்கும், அவ்வளோ ஈஸியாக உங்களால் போயிட முடியாது. ஸோ வழி இப்படி தாங்க இருக்கும், பார்த்து தான் நீங்கள் போகணும். இங்கே ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாம்புலாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி முன்னாடியே சொன்னாங்க, பட் நாங்கள் போகிறப்பையும் நிறையா பார்த்தோம். இங்கே ஏன் நிறையா பாம்புகள் வந்து இருக்குது அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த ரெகுலராக தண்ணி போயிட்டு போயிட்டு இந்த பாறையெல்லாம் அரிச்சிருக்கு நிறையா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னாலே நிறையா ஹோல்ஸ் இருக்கும், ஓட்ட ஓட்டையாக தான் இருக்கும், அதில் வந்து நிறையா வந்து ஸ்னேக்ஸ், டெட்லி ஸ்னேக்ஸே இருக்குது. இந்த மாதிரி தான் நிறையா பாறையெல்லாம் அரிச்சிருக்கு, சிலதில் தண்ணி இருக்கும், பட் மேக்ஸிமம் இந்த டைமில் நிறையா அந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் ஃப்ளோ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் இதுவே நீங்கள் வந்து மழை காலத்தில் இங்கெல்லாம் வரவே முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னார். எங்கள் கூட ஒருத்தர் வந்திருந்தார், அவர் வந்து லோக்கல் பர்சனு, அவர் வந்து நிறையா எங்களுக்கு விஷயம் வந்து சொல்லி சொன்னார். அந்த விஷயத்தில் தான் எப்படி வரணும், எப்படி பிளான் பண்ணணும், இந்த இடத்துக்கே அவர் தான் கூப்பிட்டு வந்தார். ஆக்சுவலாக நாங்கள் அங்கே ரூமில் தங்கிட்டு இருந்தப்ப அங்கே வந்து ஒருத்தர் வந்து எங்க கூட கொஞ்சம் பழகினார். அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயம் இங்கே இந்த மாதிரி ஃபால்ஸ் இருக்குது, எங்களுக்கு ஃபஸ்ட்டு மேகாலயா வர்றப்போ இந்த மாதிரி டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸு பிளேசஸ்ஸு அந்த மாதிரிலாம் நாங்கள் பார்த்துட்டு அந்த மாதிரிலாம் வரல, நாங்கள் பொதுவாக போகணும். சிறப்புஞ்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே, சிறப்புஞ்சியில் எப்போயுமே மழை பெய்யும், பயங்கரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி சொன்னாங்க. சரி, அதை நாங்கள் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பட் அவர் வந்து இந்த நொக்காலிக்காய் ஃபால்ஸ் வந்து சொன்னார், அதுக்கு ஒரு ஸ்டோரி சொன்னார், ஏன் வந்து இந்த பேர் கொண்டான அர்த்தம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டோரி ஒன்று சொன்னார். நான் ஃபர்தராக வீடியோ நான் சொல்கிறேன். நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, அண்ட் தென் ரொம்ப சோகமாக இருந்துச்சு அந்த ஸ்டோரி பாருங்கள். ஆக்சுவலாக இந்த இடம் வந்து இதே நீங்கள் மழை காலத்தில் வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களால் நிற்கக்கூட முடியாது, அப்படி இருக்கும். ஏன்னா இங்கேருந்து தான் அப்படியே போயிட்டு தண்ணி வந்து கொட்டும். அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் இந்த இடத்துக்கெலாம் வரணும், சாதாரணமாக வந்துட முடியாது, நீங்கள் நிறையா ட்ரெக் பண்ணணும். அண்ட் தென் ரூட்டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஞ்சராக தான் இருக்கும், நிறையா வழுக்கும். அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, இங்கே நாலு பேர் இருக்கேன் அப்படின்னா நாலு பேர் நல்லா கை கோத்துட்டு அந்த மாதிரி வாங்க, அப்போ தான் பேலன்ஸ் பண்ணி வர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி சொன்னாங்க. ஸோ பட் எங்களால் இந்த ட்ரக் வந்து ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். இந்த நீர்வீழ்ச்சிக்கு செவன் சிஸ்டர் ஃபால்ஸ் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குங்க, தமிழில் ஏழு சகோதரிகளின் நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, யூஸ்வலாக நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க இந்த நடுவில் இருக்கிற இந்த ஃபால்ஸ் மட்டும்தான் இருந்திருக்கோம், நாங்கள் போனப்போ அப்படி தான் இருந்துச்சு. பட் ரெய்னி சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து அப்படியே ஏழு தொடர் நீர்வீழ்ச்சிகள் வந்து கொட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதோடய வியூ வந்து ரொம்ப அமேசிங்காக இருக்கும். ஸோ கண்டினியூஸாக வந்து ஏழு ஃபால்ஸ் வந்து அப்படியே இருக்குமா? ஸோ அது எப்போ அப்படின்னா முன்னாடி சொல்கிற மாதிரி ஒரு ரெய்னி சீசனில் நல்லா மழை வந்து மழைப்பொழிவு நல்லா அதிகமாக இருக்கிற டைமில் நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு வியூவை வந்து இங்கே நீங்கள் பார்க்கலாம், அமேசிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்த்தவங்களாம். ஸோ அவ்வளோதான், இன்றைக்கி எங்களோட டேவை முடிச்சுக்கிட்டு நாங்கள் திரும்பவும் சிறப்புஞ்சிக்கு கிளம்ப போகிறோம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
அண்ட் தென் நம்ம சேலம் ஒண்டா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் இதே மாதிரி ட்ராவலிங் வீடியோஸ் எங்கே போகணும், எப்படி பிளான் பண்ணணும், பட்ஜெட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேலம் ஒண்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பாய் பாய்.